நடிகர் சங்க பொதுச் செயலாளர் தத்துஸ்ரீ ராதா ரவி அவர்களே, எனக்கு ரொம்ப பிடிச்ச கங்கை அமரன் அவர்களே, இயக்குனர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், தொகுப்பாளர், இன்னும் அவரை பற்றின கிரெடிட்ஸ் கொடுத்தா நீண்டு போய்கிட்டே இருக்கும். ஜக்குவார் தங்கம் அவர்கள், அவனுக்கு புதுசாக இன்னைக்கு பேர் சொட்டியிருக்காங்க, ஜக்குவார் தங்கம் அவர்களே, இசையமைப்பாளர் சுந்தர்ரா அவர்களே, மிஸ்டர் சரண், மிஸ் நசீரா, மிஸ்டர் சௌந்தர்ராஜன், மிஸ் சபீதா, அண்ட் இயக்குனர் பத்மநாபன், ஹூஸ் கால்ட் பத்மா, தயாரிப்பாளர் முனியாண்டி கேசவன், அண்ட் மை ஃபேவரட் நரேஷ் ஐயர். அந்த தலைமுடியை எனக்கு தொட்டு பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். கட் பண்ணிட்டீங்க, ஷார்ட்டாக கட் பண்ணிட்டீங்க நரேஷ் ஐயர். ஃபினான்ஷியா அசோக் லூதா, மிஸ்டர் அரவிந்த் ராஜ், மிஸ்டர் ஜி சிவா, மிஸ்டர் செல்வராஜ், மை லாட்ஸ் ஆஃப் தெம் ஆர் மை வெல்விஷர்ஸ் அண்ட் த ஃபியூ ஹூ ஸ்போக் பிஃபோர் மீ. மேடையில் இருக்கிற இந்த ஜாம்பவான்களுக்கும், இந்த சிறிய திரைப்படமாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஞாயிற்றுக்கிழமைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சு இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ரசிகர்களாகிய உங்களுக்கும், ஊடகத்துறையினருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், இன்னும் பெயர் சொல்லாத அத்தனை பேருக்கும், முக்கியமாக இந்த விழாவை மிக அழகாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் திரு ஜெயமணி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நம்ம ஒரு ஃபிலிம் ஆர்டிஸ்ட் இல்லை ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் எங்கேயாவது நம்ம படப்பிடிப்பில் கலந்துட்டுருக்கும்போது ரொம்ப ஆர்வமாக ஒரு குழுவினர் வருவாங்க, ஒரு டூரிஸ்ட் பீப்புள் வருவாங்க, உங்கள் கூட படம் எடுத்துக்கணும், நாங்கள் மலேசியாலேருந்து வரும். நம்மளாம் மலேசியான்னு ஒரு மாதிரி சொல்லுவோம், அவங்க சொல்கிறது ப்ரொனவுன்சியேஷனே வேறு இருக்கும். நாங்கள் மலேசியாலேருந்து வரோம், உங்கள் கூட ஒரு படம் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக நம்மக்கிட்ட படம் எடுத்துக்குவாங்க, நம்ம கூட நின்று. அந்த அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே, தமிழ் திரைத்துறையினர் மேலே ஒரு அலாதியான பிரியம் வச்சுருக்கவங்க தான் மலேசிய தமிழர்கள். அதை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மலேசியன் பீப்புள், அவங்க வந்து தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கூட திரு தத்துஸ்ரீ ராதா ரவி அவர்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்போடு மலேசியன் மேட் தமிழ் ஃபிலிம்ஸோட ஃபெஸ்டிவல் இங்கே சென்னையில் நடந்தது. அப்போ தான் தெரியும் மலேசியாவில் தமிழ் படங்கள் எடுத்துட்ருக்காங்க, அழகழகான நடிகர் நடிகைகள் இருக்காங்க, டேலண்ட்ஸ் இருக்குன்னு. ஆனால் நம்ம படங்கள் அந்த கண்ட்ரியில் வந்து திரையிடப்படுற அளவுக்கு மலேசியாவிலேருந்து ஒரு தமிழ் படம் இங்கே திரையிடப்பட்டதா இதுவரை இல்லை. இன்று அந்த சரித்திரம் மாற்றப்படவிருக்கிறது என்று நம்ம உறுதியாக சொல்லலாம். அதற்கு முக்கியமான காரணம், இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரா, பாதி நிறைய டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் மலேசியா, இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆர் ஃப்ரம் மலேசியா, கொஞ்சம் கரெக்ட் ஆர்டிஸ்ட், கொஞ்சம் பீப்புள் எல்லாம் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரா இந்த முத்துக்குமார் வாண்டட் எடுத்திருக்காங்க. கதை நிச்சயமா உங்க சீட்டு நுண்ணிக்கு கொண்டு வர மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, அழகான ஒரு கதையை அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், கொஞ்சம் பாடல் காட்சிகளை பார்த்தோம், மிகச்சிறப்பாக இசையமைப்பாளர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக இந்த படம் வந்து நிச்சயமா இந்தியாவில் வெளியிடப்படும் ஒரு மலேசிய திரைப்படமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான அயமும் இல்லை. அதற்கான வாழ்த்துக்களை இந்த படப்பிடிப்பு குழுவினருக்கு மனதார வழங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.